next little color, please. என்னுடைய இயக்குநர்ல இருந்து நான் தொடங்கிறேன். அதாவது என் வாழ்க்கையில நான் சந்திச்ச என்னோட தர்மதோரனா அதை என் தலைவர் சீனிவாசன் சார் தான். அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பெற்று ஒருத்தர் சினிமா சான்ஸ் ஏறும்போது அங்கே எவ்வளோ இயக்கம் வருமாறி இந்த கஷ்டம் நஷ்டம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து தென்மேற்கு பொருளாக ஒரு பெரிய சிக்ஸ் நம்பர் எடுத்து அழிச்சுட்டு நம்பி நீ நிறுத்த ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு என்னென்னு அதோட ஒருத்தன எனக்கு தான் சார் தெரியும். ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கிட்ட போட்டு இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தர்மதுரை இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த படத்தை பற்றி சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த படம் எடுத்தவொடனே கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் தான் படமே ஓப்பன் ஆகுது. அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நம்புறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ஒரு 20 வயசுல 30 வயசுக்குள்ள வந்து அப்போ தான் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்போம். ஏதோ எதிர்பார்ப்போட என்ன ஆகுதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஆக ட்ரை பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் அப்படின்னு ஒரு லைஃப் சைக்கிளாக 32 வயசுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த ஒரு 20-32 வயசுக்குள்ளே ஒரு இளைஞரோட வாழ்க்கை நடக்கிறது தான் இந்த படம். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக கமர்ஷியலாக சொல்லப்பட்ட படம் தான் இந்த தர்மதுரை. இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்தையும் இந்த இயக்கம் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு. மிக சிறந்த ஒரு அவரோட இதில் வர மிக சிறந்த ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். நானும் சுரேஷும் சினிமாவோட மேஜிக் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குத்து பாட்டுக்கு ஆடிட்டோம். அப்போ இந்த படம் வச்ச என்னோட ஹீரோயின்ஸ் தமன்னா ஐஸ்வர் எக்னி சொன்ன மாதிரி டான்ஸா Thank you.